அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். எப்பகையாகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்தாமே. சிவபெருமானை எக்காரணத்தைக் கொண்டும் நிந்தித்து விடக்கூடாது. ஈசனை ஏசுபவர் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாவார் என்று இங்கே திருமூலர் சுட்டிக்காட்டுகிறார். இதன் பொருள் யாதென்றால், தத்தமது சிரத்தின் உள்ளிலே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பதுதான் சிவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஜீவஹிம்சை என்பதை செய்துவிடக்கூடாது. நம் உடலையும் உயிரையும் ஒரு சேர காத்திருக்கக்கூடிய சிவம் என்கிற ஜீவ தத்துவத்தை தூய உணவுகளை உட்கொண்டும், தூய சிந்தனையை கொண்டும், தூய சூழலிலே இருக்கும்படியாக பழக்கப்படுத்தியும், இப்படியாக நல்லவிதமாக ஜீவனை பராமரிக்க வேண்டும். ஜீவ காருண்யம் என்பது தத்தமது ஜீவனை காப்பாற்றுவது, காருண்யம் செய்வதே என்றாகிறது. ஜீவகாருண்யம் செய்யாது போனவர்கள் மரணமடைகிறார்கள். ஜீவனை வாசி கொண்டு முறையாக வழுத்தி ஆற்றலை பெருக்கிக் கொண்டு விட்டவர்கள் மரணத்தை தவிர்க்கிறார்கள். பெரிய நிலையிலே ஜீவனை மதித்து நடந்தவர்கள் தேவர்கள் என்கிற நிலைக்கு உயர்கிறார்கள். ஜீவனை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் பற்பல உயிர்களை கொன்றும் அவற்றுடைய ஊனினை தின்றுமாக, ஜீவன் வளர்வதற்கு தேவையான உணவை கொடுக்காமல் தன்னுடைய தேகத்தையே நாசம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சாதாரண காரியத்திற்கு 10 மடங்கு தண்டனைக்கு ஆளாகிறார்கள். எச்சரிக்கை உணர்வு என்பது ஜீவரட்சணை என்பதிலேயே இருக்க வேண்டும். ஜீவனை காப்பாற்றுவது என்பதிலேயே இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லித்தருகிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது சிவனை நிந்தனை செய்தவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று பொருள் கொண்டாலும் கூட, உண்மையான பொருள் என்பது தன் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை எக்காரணத்தை கொண்டும் அழித்துவிடக்கூடாது, எச்சரிக்கையோடு பாதுகாக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது. போகமும் மாதர் புலவி அது நினைந்து ஆகமும் உள் கலந்து அங்கு உளர் ஆதலில் வேதியர் ஆயும் விகிருதனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒழிவாரே. யோகசாதனம் பயிலக்கூடியவர்கள் அல்லது வேத பாராயணம் முதலியவற்றை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தபோது, நான் சகலத்தையும் அறிந்துவிட்டேன் என்கிற அகம்பாவம் வந்துவிடுகிறது. இது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான சுபாவமாகவே காணப்படுகிறது. வித்யா கர்வம், ஞான கர்வம், யோக கர்வம், இப்படிப்பட்ட பல வகையான கர்வங்கள், அகம்பாவங்கள் மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றன. எக்காரணம் கொண்டும் முயன்று சிவபெருமானை சித்தத்தின் உள்ளே நினைந்து யோகம் பயிலக்கூடிய ஒருவர் எக்காரணம் கொண்டும் அகங்கார வயப்பட்டு தன்னை தொலைத்துவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை பெற்றான பிறகு அது கொண்டு செல்வத்தையும் செல்வாக்கையும் வளர்த்து கொண்டு விட்ட ஒரு யோகி, அதன் பிறகு மாதர் போகத்திலே மனதை செலுத்தி திளைத்து அது காரணமாக தன்னுடைய ஆத்மசக்தியாகிய ஜீவசக்தியை மெல்ல மெல்ல அழித்து ஒழித்து விடுகிறான். இந்த காரியத்தை செய்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட நிலையிலும் நான் மிகப்பெரிய ஆற்றலை அடைந்துவிட்டேன், நானே மிகப்பெரிய சித்தன் என்பதான அகங்காரம் எவருக்கும் வந்துவிடக்கூடாது. இதைத்தான் இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. பெற்று இருந்தாரையும் பேனார் கயவர்கள், உற்று இருந்தாரே உழைவன சொல்லுவர், கற்று இருந்தார் வழி உற்று இருந்தார் அவர் பெற்று இருந்தார் அன்றி யார் பெறும் பேரே. பெற்று இருந்தாரே பேணாத கயவர்கள் என்று குருவை மதிக்காத சீடர்களை பற்றி இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். தன் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனை அரும்பாடுபட்டு உணர்ந்து ஓதி அதை மிகப்பெரிய நிலையிலே உயர்த்தி ஜீவபோதத்தை அடைந்திருந்த சித்தர் பெருமக்களை அவர்களுடைய வழிகாட்டுதல் படி, அவர்களுடைய வழியை சரியாக புரிந்து யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எக்காரணத்தை கொண்டும் நிந்தித்து விடக்கூடாது.
குருமார்களுடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட குருமார்களுடைய மனம் நோகக்கூடிய வகையிலே நடக்கக்கூடியவர், பேசக்கூடியவர் எந்த விதமான யோக முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. ஏற்கனவே யோக சித்தியை பெற்றிருந்தவர்கள், சிவநிலையை உற்றிருந்தவர்கள், பராபரத்தை அடைவதற்கான வழியை கற்றிருந்தவர்கள் நம்முடைய குருமார்களாகும். அப்படிப்பட்ட குருமார்களுடைய மனம் நோகும்படியாக அவர்களிடத்தில் இருந்து ஞானத்தை கற்றான பிறகு அவர்களை நிந்திக்கும்படியான வார்த்தைகளை யாரும் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசும்போது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். எனவே குருநிந்தனை செய்யக்கூடாது. முன்பு பார்த்த பாடலிலே சிவநிந்தனை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இப்போது குருநிந்தனை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய ஆத்மபோதம் அதிகரிக்க செய்யக்கூடிய குருமார்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களை எக்காரணம் கொண்டும் ஏராளமாக பேசிவிடக்கூடாது. அவர்கள் மனம் நோகும்படியான காரியத்தை செய்துவிடவும் கூடாது. குருநிந்தனை செய்தவனுக்கு எப்போதுமே முத்தி மோட்சம் கிட்டாது என்பதே இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. ஓர் எழுத்து ஒரு பொருள் உணரக்கூடிய சீர் எழுத்தாளரை சிதையச் செப்பினோர் ஊரிடை சுணங்கனாய் பிறந்து அங்கோர்கம் வாரிடை கிருமியாய் மடிவர் மண்ணிலே. ஒரு எழுத்து ஒரு பொருள். அந்த ஓர் எழுத்து என்பது எது? அதுவே அக்ஷரம், நாசமில்லாத எழுத்து. அது வரிவடிவத்திலே பார்க்கக்கூடிய எழுத்து அல்ல, உணரக்கூடிய எழுத்து. அந்த உணரக்கூடிய எழுத்து என்பது எது? அது ஓம் என்கிற பிரணவம். இந்த பிரணவம் என்பதும் ஓசை வயமானது. அது நாத வடிவாக இருக்கக்கூடியது. சந்திரர்களை சூரியர்களை ஆகிய இந்த இரண்டும் சுழுமுனை மையத்திலே இணைந்த போது அங்கு ஏற்பட்ட அழுத்தத்தினால் உருவாகிய சுழற்சியின் ரீங்காரம் என்பதே ஓங்காரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஓரெழுத்தாகிறது. அந்த ஓரெழுத்தின் தத்துவத்தை சாமானியனும் புரிந்து கொள்ளும்படியாக விளக்கிச் சொல்லிய உத்தம குருமார்களை மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தன்னுடைய தவத்தின் வாயிலாக கற்றறிந்த ஞான கருத்துக்களை நூல்களாக சுவடிகளாக உலக மக்கள் உய்யும் பொருட்டாக சொல்லியிருந்த உத்தம குருமார்களை எவராவது ஏவனமாக பேசி அந்த குருவார்த்தையை மீறியபடியான காரியத்தை செய்திருந்தார்கள் என்றால் அவர்கள் தெருநாயாக பிறந்து சீரழிவார்கள் என்று இங்கே திருமூல நாயனார் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, எவரும் மதிக்க முடியாத, எவரும் கிட்ட நெருங்கக்கூட முடியாத நாற்றம் பிடித்ததான கிருமிகள் துளைத்து முடைநாற்றம் வீசக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சொறிநாயைப் போல வாழ்ந்திருந்து இந்த பூமியிலே மடிந்து போவார்கள் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். குருநிந்தனை செய்தவர்களுக்கு எப்போதுமே நல்ல விமோச்சனம் கிடைக்காது. இரக்கத்தின் பேரிலே ஞான தத்துவ கருத்துக்களை எல்லாம் சுவடிகளிலே சொல்லி வைத்திருந்த உத்தம சித்தர் பெருமக்களை மதிக்க வேண்டும். அவர்களது சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை மற்றவர்கள் புரியும்படியாக எடுத்துரைத்த குருமார்களையும் மதிக்க வேண்டும். ஏதோ சிலவற்றை கற்றுவிட்டோம் என்பதற்காக குருநிந்தனை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அவர்கள் கிருமி பிடித்த நாயாக சொறிநாயாக பிறந்து இந்த மண்ணிலே படக்கூடாத துன்பங்களையெல்லாம் பட்டு அழிந்தும் போவார்கள் என்று திருமூல நாயனார் எச்சரிக்கிறார். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டிடும் சத்தியம் ஈது சதாநந்தி ஆணையே. எக்காரணத்தை கொண்டும் ஒழுக்கம் தவறியவர்களாக யோகம் பயிலக்கூடியவர்கள் இருந்துவிடக்கூடாது. அத்துடன் இந்த பூதளத்திலே கற்புடை மங்கையரை கேவலமாக பேசியவர்கள், கற்புக்கரசிகளாக திகழக்கூடிய மங்கையரை இழிவாக பேசியவர்களும் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார்கள். சிவபக்தர்களை, சிவனடியார்களை சிந்தை நோகும்படியாக பேசியவர்களும் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார்கள். யோக ஞான தத்துவங்களை எல்லாம் வெளிப்படையாக மற்றவர்கள் புரியும்படியாக எடுத்துச் சொல்லிய தத்துவ ஞானிகளை சித்தம் கலங்கச் செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுடைய உடலும் ஆவியும் ஒரு சேர ஓராண்டில் கடுமையான துன்பத்தை சந்தித்து மரணத்தை சந்திப்பார்கள். இது சதாநந்தியின் மீது ஆணையாக சத்தியமாக சொல்லுகிறேன் என்று திருமூல நாயனார் குறிப்பிடுகிறார். உலகிலே எத்தனையோ விதமான கல்விகள் இருந்தாலும் கூட
ஞானத்தை போதிக்கக்கூடிய கல்வி என்பதுதான் சிறந்த கல்வி என்பதாகவே சித்தர்வர் மக்கள் சொல்லி வருகிறார்கள். ஞானத்தை முழுமையாக கற்றறிந்திருந்த சித்தர்வர் மக்கள் இரக்கத்தின் பேரிலே இம்மண்ணுலகத்தவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தத்துவங்களை எல்லாம் மறந்துவிடக்கூடாது. கற்புடை பெண்களையும் சிவ தத்துவத்தை புரிந்து சிவனாடியாரலாக வாழ்ந்திருக்கக்கூடிய துறவிகளையும் தத்துவங்களை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிய ஞானிகளையும் மதிக்காமல் போய் அவர்களுடைய மனம் நோகும்படியாக பேசக்கூடியவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார்கள். ஓராண்டு காலம் வரையிலும் படுத்த படுக்கையாக இருந்து மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்து மாண்டுபட்டும் போவார்கள். இது எம்பெருமான் ஈசன் சொல்லிய கட்டளை, இது சத்திய வாக்கு என்று இங்கே திருமூலநாயனார் வலுவாக சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.